நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 350வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 12/7/2022 செவ்வாய்க்கிழமை வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இதில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 12/7/2022 செவ்வாய்க்கிழமை நமது வனாலயத்தில் 350வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட யோகா சத்குரு டாக்டர் பி. கோபாலநந்தா அவர்கள், மேட்டுப்பாளையம் த ட்ரீ கிளப் நிர்வாகிகள் திரு ரிஷப் அவர்கள் மற்றும் திரு ஜோதி பிரசாந்த் அவர்கள், டெக்மேக் திரு கோபால கிருஷ்ணன் அவர்கள், மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் திரு எஸ். ஹரி பிரசாத் அவர்கள் ஆகியோர் மூவர் முற்றத்திலுள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். யோகா சத்குரு டாக்டர் பி. கோபாலநந்தா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்தும் நட்சத்திர வனத்தை பார்வையிட்டும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். தலைவர் ஸ்வாதி திருகே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மற்றும் அரங்காவலர்கள், மரங்காவலர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தில் கலந்து கொண்ட இயக்குநர்கள், சிறப்பு விருந்தினர்கள், தன்னார்வலர்கள், வனம் அறங்காவலர்கள் அனைவரும் மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். யோகம் என்பது விலங்கு மனிதனை மனிதனாக்கி, மனிதனை மாமனிதனாக்கி, மாமனிதனை தெய்வமாக்குன்ற கலை. யோகா எலிவேட்ஸ் அனிமல் மேன் டு மேன், மேன் டு சூப்பர்மேன், சூப்பர்மேன் டு காட். If you practice yoga, you will be physically fit, mentally alert, socially adjusted, morally corrected, emotionally controlled and spiritually enlightened. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பாராட்டும் என்னுடைய சிரிப்பும் அவர்களுக்கு வழங்குகிறேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இன்னைக்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு வந்து. ஏன்னா ஒவ்வொரு தடவும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமைப்பை போய் நம்ம பார்க்கும்போது நம்மளும் நிறைய கற்றுக்குறோம். இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஆக்சுவலி இத்தனை பேர் இந்த மாதிரி காலேஜ் டியூஸ்டே மார்னிங் ஒதுக்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்த்து பேசி கவனிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் எந்த ஒரு எம்டி ஸ்பேஸும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட இது லட்சியம். எதுவுமே பேர் அண்ட் லேண்டாக இருக்கக்கூடாது, குப்பை கொட்டி இருக்கக்கூடாது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கிட்டே பெர்மிஷன் வாங்கி இது வனம் உருவாக்கணுன்னு தான். ஸோ இதில் எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மை ஹார்ட்டியஸ்ட் விஷஸ் டு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஃபார் கேரிங் அவுட் எக்ஸலண்ட் ஒர்க், எக்ஸலண்ட் பியாண்ட் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே வனம் இந்த செயல்பாடுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வந்தது. ஸோ அது ஒரு நாள் காலையில் வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நான். ஸோ அதுக்கு இன்றைக்கி அழைச்சிட்டு வந்திருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு பிராண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இயற்கை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தென்னீராக பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ப்ளஸ் வந்து நம்ம சைடில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம சைடில் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா இருக்குது. அது இவ்வளோ சிறப்பாக அமையுங்கிறத நான் இங்கே வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் என்னோட பங்களிப்பா இன்னும் நிறைய மகளிர் எல்லாம் நான் வந்து இதில் நினைக்கிறேங்கிறத சொல்லிக்கிறேன். இன்று வனம் அமைப்பிற்கு ஒரு புதிய தத்துவம் கிடைத்திருக்கிறது. சக்தி இல்லையேல் சிவமில்லை என்கின்ற தத்துவத்தை மாற்றி சக்தி இல்லையேல் சகலமும் இல்லை என்கின்ற அளவிலே இன்று பெண் அறங்காவலர்கள் 10 பேர் இன்று இணைந்திருப்பது ஒரு சரித்திர நிகழ்வு. கண்டிப்பாக இந்த வனம் அமைப்பு சிறப்பாக நடைபெறும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. நாம் நமது குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. வளர்ந்த நாடுகளில் சொத்து சேர்த்து வைக்கும் பழக்கம் இல்லை. வளர்ந்த நாடுகள் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகளில் குழந்தைகளுக்கு நாம் சொத்து சேர்த்து வைப்பதில்லை. அங்கே இருக்கிற மக்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் வாழத்தகுந்த ஒரு பூமியை அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். மரம் வைத்தால் அங்கே பாராட்டு பத்திரம் அரசு வழங்குகிறது. மரம் நிறைய வளர்த்தால் அங்கே தொழிற்சாலையில் சில சலுகைகள் கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் மரம் வளர்ப்பை வளர்ந்த நாடுகளே ஊக்குவிக்கிறார்கள். அதேபோல் நமது அரசாங்கங்களும் இப்படி மரம் வளர்ப்போரை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு இந்த வனம் அமைப்பு ஒரு தூண்டுகோலாக அமையும். காளிவேலம்பட்டியை சார்ந்த 20 நபர்கள் புதிய அறங்காவலர்களாக இணைந்து வனம் அமைப்பின் பசுமை பணிக்கு வலு சேர்த்தனர். இன்றைய அன்னபாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் திரு ஆர். முருகானந்தம் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறை இயக்குனர் திரு TMS பழனிசாமி அவர்கள் சிறப்புற செய்திருந்தார். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.